இன்னைக்கு நம்ம சிம்பிளா டேஸ்டியா உரல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க நம்மளோட ஸ்டைல. வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. மீன் வறுவல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல காஷ்மீரி சில்லி பவுடர் நிறத்துக்காகவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல தனி மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் போல வரமல்லித்தூளும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடியும் சேர்த்திருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல இது கூடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூளாக சேர்த்திருக்கேங்க. கட்டியாக இருந்தேன்னா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் இதோடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேங்க. அடுத்ததாக பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் இங்கே சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்க எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததுனால நான் அரை எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக மீடியமாக இருந்தால் ஒன்று கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெயே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பரவலாக வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம். இங்கே தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் போல் தான் சேர்த்திருக்கேன். உங்களோட மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூட குறைய சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த கெட்டியா இருக்கு. இங்க நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த முரல் மீனை இதோடவே சேர்த்திடலாங்க. நீங்க சப்போஸ் மீன்ல இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாவே வடிச்சு அதுல தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா கொஞ்சமா தெளிச்ச மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்பவும் ட்ரையாக இருந்ததுன்னா நமக்கு மசாலா ஒட்டி பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக தளர்த்தியாக தான் இருக்கணும், அதுக்குன்னு ஓவராக தளர்த்தியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா பரவலாக கலந்து விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சியை கம்மி பண்ணி பூண்டு அதிகப்படுத்தி தான் அரைச்சி இதோடு சேர்த்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மணமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நீங்கள் பூண்டு சின்ன சின்ன பற்களாக கட் பண்ணி கூட போட்டு எடுத்திங்கன்னா கூட இன்னும் கூடவே நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்ல ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்ல மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தட்டில் நல்லா அடுக்கிட்டு நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே வச்சுட்டோன்னா நம்ம சமைச்சு முடிக்கும்போது அந்த சூட்டிலேயே அந்த மசாலாலாம் அந்த மீனில் நல்லா ஒட்டி பிடிச்சிடுங்க. நான் இங்கே வறுக்கிறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயும் நான் இதில் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியமாக மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு, நான் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம புரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மீனை வந்து ஒன்றொன்னா அடுக்கிடலாங்க. இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால அவ்வளோவா ஒட்டி பிடிக்காது. இதுவே வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வைக்கிறதா இருந்ததுன்னா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து நல்லாவே சிம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மீனை வந்து அடுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அயன் தோசைக்கல்லாம் ஒட்டாது, இல்லாட்டி நமக்கு மேக்ஸிமம் அது ஒட்டி பிடிச்சிக்கும். இங்கே நான் பார்த்திங்கன்னா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மீனை திருப்பி போட்டுடலாங்க. இது எதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நடுவுலெல்லாம் நல்லா வேக்காடு கொடுக்கும். ரெண்டாவது இந்த ஸ்டவ் மேலே இந்த கிச்சன் கவுண்டர் மேலெல்லாம் இந்த எண்ணெய் எல்லாம் தெரிக்காது. நமக்கு நம்ம மீன் பொறிக்கிறதை காட்டிலும் நமக்கு இந்த கிச்சன் கவுண்டரை இந்த மீன் பொறிச்சதுக்கப்புறம் துடைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். இது போல் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு அது போல் சிரமமாக இருக்காது. நான் இங்கே அடுத்ததாக ஒரு ஈர்க்க அளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திட்டு ஃப்ளேவருக்காக திரும்பவும் மூடி வச்சிடுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம், திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம், திரும்பவும் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சா போதுங்க. மீன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ திரும்பவும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க டேஸ்டியான சிம்பிளான டேஸ்டியான முரல் மீன் வறுவல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.